வணக்கம். நான்கு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஓடும் பேருந்திலிருந்து குதித்து 100 நாள் திட்ட பணித்தள பொறுப்பாளர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். பஞ்சாயத்து துணைத் தலைவர் உள்ளிட்ட 3 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு. உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். மதுரை அருகே பணித்தள பொறுப்பாளர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். மைட்டான்பட்டி ஊராட்சி செயலாளர் முத்து பணியிடை நீக்கம். மதுரையில் வணிகரை மிரட்டி 10 லட்சம் ரூபாய் பறித்த வழக்கு. பெண் ஆய்வாளர் விஜயகுமாரியை பணி நீக்கம் செய்து டிஐஜி பொன்னி உத்தரவு. மகளுக்கு அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை என புகார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சீருடையில் போராட்டத்தில் ஈடுபட்ட காவலர். சேலம் எடப்பாடி அருகே காவிரி ஆற்றில் மூழ்கிய 4 கல்லூரி மாணவர்கள், 1 உயிரிழப்பு, மேலும் 2 பேரை தேடும் பணி தீவிரம். கூவாகம் கோயிலில் ஆட்சியாளரின் காலணியை உதவியாளர் எடுத்ததாக புகார் எழுந்து விவகாரம். காலணியை ஆட்சியர் எடுக்க சொல்லவில்லை என உதவியாளர் விளக்கம். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் ஓட்டுநரின் கவனக்குறைவால் நடை மேம்பாலத்தில் சிக்கிய லாரி. கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் சுமார் 12 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாரி மீட்பு. விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரம நிர்வாகிகள் 7 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஊகங்களின் அடிப்படையிலும் சந்தேகத்தின் அடிப்படையிலும் தனிநபர் சுதந்திரத்தை பறிக்க முடியாது என நீதிபதி கருத்து. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த முயற்சி. பாமக கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். அமித்ஷா குறித்து அமைச்சர் உதயநிதி பேசியதில் தவறு இல்லை என முதலமைச்சர் விளக்கம். எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. தமிழ் மீது ஹிந்தி மொழியை திணிக்க முடியாது என ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. தமிழுக்கு நிகரான பழமை வாய்ந்த மொழி சமஸ்கிருதம் மட்டுமே என்றும் கருத்து. எச்சரிக்கை தகவல்களை மீறி ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை. ஆன்லைன் தடை சட்டம் அமலுக்கு வந்ததால் புதிய கட்டுப்பாடுகள் அறிவிப்பு. ஆருத்ரா விவகாரத்தை தொடர்ந்து பாஜகவில் இருந்து பொருளாதார பிரிவு மாநில செயலாளர் கிருஷ்ண பிரபு விலகல். பணம் உள்ளவர்களுக்கு மட்டுமே கட்சியில் பொறுப்பு வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு. ஆருத்ரா நிறுவனத்தில் சுமார் 1749 கோடிக்கு பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக மைக்கேல் ராஜ் வாக்குமூலம். பணத்தை மீட்டு தரக்கோரி பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்கள் தடுத்து நிறுத்தம். தமிழ்நாட்டில் வரும் 16ஆம் தேதி 45 இடங்களில் RSS பேரணி. பொதுக்கூட்டம் நடத்தவும் காவல்துறை அனுமதி. நெல்லையில் விசாரணை கைதிகள் துன்புறுத்தப்பட்ட விவகாரத்தில் மருத்துவ ஆவணங்கள் வெளியீடு. அருண்குமாரின் 7 பற்கள் சேதமடைந்திருப்பது உறுதியாகியிருப்பதாக தகவல். பட்டுக்கோட்டை அருகே மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு பட்டியலினத்தவருக்கு அனுமதி மறுப்பு என புகார். கோயிலை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது காவல்துறை. மருத்துவத்துறையில் பணியின் போது உயிரிழந்த 13 மருத்துவர்களின் வாரிசுகளுக்கு நிதி உதவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார்.
திமுகவினரின் சொத்து பட்டியல் நாளை காலை 10:15 மணிக்கு வெளியிடப்படும். ட்விட்டரில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த உச்சநீதிமன்றம் மறுப்பு. வெளியூர் செல்வதாக இருந்தால் உயர்நீதிமன்றத்தை அணுகவும் அறிவுரை. சித்திரை திருநாளை ஒட்டி புதுக்கோட்டையில் மல்லிகைப்பூ 1300 ரூபாய்க்கு விற்பனை. தோவாளை மலர்ச்சந்தையில் பிச்சிப்பூவின் விலை 2000 உயர்வு. நாடு முழுவதும் அரசு துறைகளில் 71,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. ஸ்டார்ட் அப்கள் மூலம் 40 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பெருமிதம். பஞ்சாப் மாநிலம் பட்டின்டா ராணுவ முகாமில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 தமிழர்கள் உயிரிழப்பு. சேலத்தைச் சேர்ந்த கமலேஷ், தேனியைச் சேர்ந்த யோகேஷ்குமார் பலியானதை உறுதி செய்த இந்திய ராணுவம். பிபிசி தொலைக்காட்சிக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. வெளிநாட்டு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு. டெல்லியில் இடதுசாரி தலைவர்கள் டி ராஜா மற்றும் சீதாராம் யெச்சூரியுடன் நிதிஷ்குமார் சந்திப்பு. எதிர்க்கட்சிகள் கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக நிதிஷ்குமாரை நியமிக்க திட்டம். உக்ரைனிலிருந்து நாடு திரும்பிய மருத்துவ மாணவர்கள் முக்கிய தேர்வை இந்தியாவிலேயே எழுத அனுமதி. உக்ரைன் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் எமின் டஜ்பரோவா டெல்லியில் தகவல்.